ஹாய் யுவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோடிஸ் கர்வேச்சர் யூஸ் பண்ணி பேராமெட்ரிக் ஆஃப் யுவிங்கிறது கான்ஸ்டன்ட், யூங்கிறது கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் லாம்டா மியூ அப்ளை பண்ணி ரிசல்ட் பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னா, ஜியோடிஸ் கர்வேச்சர் ஆஃப் தி பேராமெட்ரிக் ஆஃப் விங்கிறது கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூகோ தான் நமக்கு பேராமெட்ரிக் அப்படின்னு டி நோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்ம வி கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கவ் தான் நமக்கு இருக்கும். ஸோ வி கான்ஸ்டன்ட் அப்படின்னா விங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், சிங்கிறது கான்ஸ்டன்ட், யூங்கிறது அப்போ பேராமீட்டர். ஸோ இதுலேருந்து டியூ பை டிடி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஒன்னா, அதே போல் டிவி பை டிடிங்கிறப்ப கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ. நமக்கு டிங்கிறது ஹாஃப் எம்வி ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இது நம்ம ஹாஃப் எஸ் டாட் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ எஸ் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் படி இ யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி வி டாட் ஸ்கொயர் எழுதலாம். இதுலேருந்து டோ டி பை டோ யூ டாட் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கும், டீயை யூ டாட் அப்போல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ ஒன் பை டூ ஏ இன்ட்டு யூ டாட் பண்ண யூ டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ ஏ இன்ட்டு டூ யூ டாட்னு இருக்கும், ப்ளஸ் டூ எஃப் யூ டாட்டை யூ டாட்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி டாட் மட்டும்தான் வரும், ப்ளஸ் ஜி டாட் டேம் நமக்கு ஜீரோ, ஏன்னா இங்கே யூ டாட்டே இல்லை. ஸோ ஒன் பை டூ உள்ள மட்டும் பண்ணும்போது நமக்கு டேம் கேன்சல் ஆகிடும், ஒன் பை டூ இன்ட்டு டூ இங்கே உள்ள டூ டூ கேன்சல் ஆகிடும். ஸோ இ யூ டாட் ப்ளஸ் எஃப் வி டாட் மட்டும் இருக்கும். யூ டாட்டுக்கு பதிலாக ஒன்னும் வி டாட்டுக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா இந்த டேம் நமக்கு ஜீரோ ஆகிடும். ஸோ இ மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டோ டி பை டோ வி டாட் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ வி டாட் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட் டேமில் வி டாட் இல்லை, செகண்ட் டேமில் வி டாட் இருக்குது. ஸோ ஒன் பை டூ இன்ட்டு டூங்கிறப்ப கேன்சல் ஆகிடும், வி டாட்டை வி டாட் உள்ளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எஃப் யூ டாட்டு. நெக்ஸ்ட்டு ஜி வி டாட்டு ஸ்கொயர் பண்ணும்போது டூ டைம்ஸ் ஆஃப் வி டாட்னு கிடைக்குமா? ஸோ ரெண்டுத்துலேயுமே டூ டூ கேன்சல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகெயின் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணுறோம், யூ டாட்டுக்கு பதிலாக ஒன் வி டாட்டுக்கு பதிலாக ஜீரோங்க ரிசல்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதை அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் யூ அப்படிங்கிறது நமக்கு என்ன எழுதுவோம், டி பை டிஆட், அதாவது ஜியோடசிக் ஈக்குவேஷன், டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ யூ டாட் மைனஸ் டோ டி பை டோ யூன்னு தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் டோ டி பை டோ யூ டாட் நமக்கு ரிசல்ட் தெரியும், டோ டி பை டோ யூக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதை எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டீயை யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இ ஒன் யூ டாட் ஸ்கொயர் வி டாட் டேம் வி டாட் ஸ்கொயர் டேம்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாது. இஎஃப்ஜிங்கிறது யூவை பொறுத்து பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு கவை பொறுத்து பண்ணும்போது ஒன் பை டூ இ ஒன் யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் ஒன் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி ஒன் வி டாட் ஸ்கொயர்னு கிடைக்கும். அகெயின் அதில் யூ டாட்டுக்கு பதிலாக ஒன் அப்படின்னும் வி டாட்டுக்கு பதிலாக ஜீரோன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோ டி பை டோ யூட வேல்யூ நமக்கு ஒன் பை டூ இ ஒன் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ யூ டாட்டுக்கு இன்னு ஃபைன் பண்ணியிருக்கோமா, அதை எழுதிக்கிறோம். மைனஸ் டோ டி பை டோ யூ டாட்டுக்கு ஒன் பை டூ இ ஒன்று. ஓகே, ஸோ இங்கே யூ கவுங்கிறது நமக்கு பேராமீட்டர், வீக்கோங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம இங்கே இஏ டிஏ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ ஒன்னு எடுத்துவோம். ஸோ இ ஒன் இ ஒன்லேருந்து ஹாஃப் இ ஒன் போயிட்டா அப்படின்னா ஹாஃப் இ ஒனுங்கிற ரிசல்ட் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு வி வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ விங்கிறது ஜியோடசிக், செகண்ட் ஜியோடசிக். ஸோ டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ வி டாட் மைனஸ் டோ டி பை டோ வி, எக்ஸ்ட்ரா டோ டி பை டோ வி அப்படிங்கிறப்போ ஒன் பை டூ இ டூங்கிற ரிசல்ட் இருக்கும், ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வியை பொறுத்து பண்ணுவோம். ஸோ இ டூ எஃப் டூ ஜி டூன்னு கிடைக்கும். ஓகே, அகெயின் யூ டாட் வி டாட்டுக்கு நம்ம ஒன் ஜீரோங்கிறத அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டூ இ டூங்கிறது கிடைக்கும். டோ எஃப் பை டோட்டிங்கிறப்போ இங்கே நம்ம வந்து யூ கவுங்கிறது தான் எடுத்துருக்கோம். ஸோ இஎஃப் ஒன் அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கும். இந்த ரிசல்ட்டை நம்ம கேஜி ஃபைன் பண்ணியிருக்கோம்ல, அதில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒன் பை ஹெச் எஸ் டாட் கியூபு டோ டி பை டோ யூ டாட் மை இன்ட்டு வி டோ டி பை டோ வி டாட் இன்ட்டு யூன் இருக்கும். ஸோ டோ டி பை டோ யூ டாட்டுக்கு வேல்யூ தெரியும், விக்கு வேல்யூ தெரியும், டோ டி பை டோ வி டாட்டுக்கு வேல்யூ தெரியும், யூக்கு வேல்யூ தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஒன் பை டூங்கிறது டேம் இருக்குமா, ஸோ ஒன் பை டூங்கிறப்ப இதை டூ வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே டூ டைம்ஸ் ஆஃப் இந்த ரிசல்ட் அப்படியே கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் டாட் கியூப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எஸ் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இ யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி டிவி ஜி வி டாட் ஸ்கொயர் தெரியும். யூ டாட்டுக்கு ஒன் வி டாட்டுக்கு ஜீரோன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேமே கேன்சல் ஆகிடும். ஸோ எஸ் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து எஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறப்போ ரூட் இன்னு இருக்குமா, ஸோ எஸ் டாட் கியூப் அப்படிங்கிறப்போ ஹோல் பவர் த்ரீ பை டூங்கிற ரிசல்ட் வந்துடும். அதான் இங்கே நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்துட்டு
நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஜியோடிசி கர்வேச்சர் ஆஃப் பேராமீட்டருக்கு யூங்கிறது கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம். ஸோ யூ கான்ஸ்டன்ட் அப்படின்னா விங்கிறது பேராமீட்டர். ஸோ விஏ டி டிடிஎல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வி டாட்டு. ஸோ வி டாட்டோட வேல்யூ டி டிஎல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்று, யூங்கிற கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோன்னு கிடச்சிரும். ஸோ டிங்கிறது நமக்கு ஹாஃப் யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி இன்டு வி டாட் ஸ்கொயர் தெரியும். ஸோ இதுலேருந்து டோ டி பை டோ யூ டாட் ஃபைன் பண்ணுறோம். ஸோ யூ டாட் ஃபைன் பண்ணும்போது இ யூ டாட் ப்ளஸ் எஃப் வி டாட்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம யூ டாட்டுக்கு ஜீரோ அப்படின்னா வி டாட்டுக்கு ஒன்று போட்டோம் அப்படின்னா எஃப்ங்கிற ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி டோ டி பை டோ வி டாட் ஃபைன் பண்ணுறோம். ஸோ வி டாட் அப்படிங்கிறப்ப வி டாட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டேர்ம் கிடையாது, ஒன் பை டூ இன்ட்டு டூங்கிறப்ப கேன்சல் ஆகிடும். ஸோ எஃப் இன்ட்டு யூ டாட் மட்டும் இருக்கும், ஜி வி டாட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ டூ டைம்ஸ் ஆஃப் ஜி வி டாட்னு இருக்கும். ஸோ டூ டூ கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ஜி வி டாட் மட்டும் இருக்கும். இதில் யூ டாட்டுக்கு ஜீரோ வி டாட்டுக்கு ஒன்று போட்டோம் அப்படின்னா டோ டி பை டோ வி டாட் வாலி ஜின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு யூங்கிறது நமக்கு டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ யூ டாட் மைனஸ் டோ டி பை டூ யூன்னு தெரியுமா. ஸோ இதில் டிங்கிறது நம்ம என்ன எழுதுவோம், இ யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி வி டாட் ஸ்கொயர் தெரியும். டோ டி பை டோ யூ அப்படிங்கிறப்ப யூ வழியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு கவ். ஸோ இ ஒன் எஃப் ஒன் ஜி ஒன் கிடைக்கும். இதில் யூ டாட் ஸ்கொயருக்கு பதிலாக ஜீரோ வி டாட்டுக்கு பதிலாக ஒன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோ டி பை டோ யூவோட ரிசல்ட் ஒன் பை டூ ஜி ஒனுங்கிறது கிடச்சிரும். அதே போல் டோ டி பை டோ விங்கிறப்போ ஜி டூ பை டூ அப்படிங்கிற ரிசல்ட் ஃபைன் பண்ணும். இது இதே ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான், சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து டோ டிஏ அதாவது டி பை டிடி ஆஃப் எஃப் அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் டூன்னு எழுதுவோம். ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்டதில் யூ கவுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, வி கவ் தான் நமக்கு ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ விங்கிறப்போ நமக்கு செகண்ட் கவ் தான், அதனால் எஃப் டூன்னு எழுதிக்கிறோம். ஸோ எஃப் டூ மைனஸ் ஹாஃப் ஜி ஒன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வியோட ரிசல்ட் டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ வி டாட் மைனஸ் டோ டி பை டோ விங்கிறப்போ டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ வி டாட் அப்படிங்க ஜிஏ செகண்ட் கவ் மூலமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜி டூன்னு கிடைக்கும். மைனஸ் ஜி பை டூ அப்படிங்கிறப்போ ரெண்டுத்தில் கேன்சல் பண்ணும்போது ஜி டூ பை டூன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்டுக்கு ஃபைன் பண்ண எல்லா ரிசல்ட்டையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ டோ டி பை டோ வி டாட் பல எஃப், விக்கு பல ஜி டூ பை டூ, மைனஸ் டோ டி பை டூ வி டாட் அப்படிங்கிறப்போ ஜி, யூவோட வேல்யூ எஃப் டூ மைனஸ் ஒன் பை டூ ஜி ஒன்னா. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து டூவை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பை டூ ஹச்சு. இங்கே நம்ம ஆக்சுவலாக ஆல்ரெடி ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, எஸ் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு இ யூ டாட் ப்ளஸ் யூ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் யூ டாட் வி டாட் ப்ளஸ் ஜி வி டாட் ஸ்கொயர் தெரியும். இதில் யூ டாட்டுக்கு வி டாட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ் டாட்டோட வேல்யூ ஜின்னு கிடைக்கும். ஸோ எஸ் டாட் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறப்போ ஜி, எஸ் டாட் வேல்யூங்கிறது ரூட் ஜின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு எஸ் டாட் கியூப் அப்படிங்கிறப்போ ஹோல் பவர் த்ரீ பைட்டுங்கிற ரிசல்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம், இதில் லாம்டா மியூங்கிற ஜியோடசி கர்வேச்சர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம கேஜிங்கிறது இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம நோட் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஸோ லாம்டாட வேல்யூ ஒன் பை ஹச் ஸ்கொயர்ட் ஜி யூ மைனஸ் எஃப்யூங்கிற ரிசல்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்மளோட நோன் ரிசல்ட்லேருந்து யூவை வெளில எடுக்கிறோம். ஸோ ஜி யூங்கிறப்போ ஜி மட்டும்தான் இருக்கும், மைனஸ் இந்த டேர்மில் நமக்கு இல்லை. ஸோ எஃப் இன்டூ வி பை யூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ யூ பை ஹச் ஸ்கொயர்ட் ஜி, நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி தெரியும்ல. ஸோ யூ டேஷ் யூ ப்ளஸ் வி டேஷ் வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா யூ டேஷ் யூ ஈக்குவல் டு மைனஸ் வி டேஷ் வின்னு தெரியுமா. இதுலேருந்து யூ பை வி அப்படிங்கிறது மைனஸ் வி டேஷ் பை யூ டேஷ்னு எழுதலாமா? ஸோ இங்கே வி பை யூன் இருக்குது, அப்போ மைனஸ் ஆஃப் யூ டேஷ் பை வி டேஷ்னு எழுதலாமா? ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ எஃப் இன்ட்டு யூ டேஷ் பை வி டேஷ்ங்கிற ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இதை கிராஷ் பண்ணிட்டு பண்ணும்போது ஜி வி டேஷ் ப்ளஸ் எஃப் யூ டேஷ் பை யூ டேஷ்னு தெரியும். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு ரிசல்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். கேஜிங்கிறது மைனஸ் ஒன் பை ஹெச் யூ டா யூ பை வி டேஷ்னு. இதுலேருந்து ஹச் இன்ட்டு கேஜிங்கிறது நம்ம மைனஸ் யூ டேஷ் பை வி டேஷ்னு அப்ளை பண்ணிடலாமா? இதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஹச் கேஜிங்கிறதுக்கு பதிலாக யூ பை வி டேஷ்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த யூ பை வி டேஷுக்கு பதிலாக மைனஸ் கேஜி பை கேஜி ஹச்னு எழுதணும் அப்படின்னா அந்த ஹச் கேன்சல் ஆகிடும். நமக்கு லாம்டாட் ரிசல்ட் அப்படிங்கிறது மைனஸ் கேஜி பை ஹச் ஜி வி டேஷ் ப்ளஸ் எஃப் யூ டேஷுங்க ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதில் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா மியூங்கிறது நம்ம ஆல்ரெடி இது ப்ரூஃப் பண்ண ரிசல்ட் தான், ஒன் பை ஹச் ஸ்கொயர்ட் இவி மைனஸ் எஃப் யூ அப்படின்னு எழுதலாம். இதுலேருந்து விஏ காமனாக விளையாடுங்க.
So v by h squared e minus f into u by v in rukun. U by v ku nama enna apply pannalam appadina minus v dash by u dash apply pannalama. So plus in plus f into v dash by u dash. So idha cross multiply pannumbodhu e u dash plus f v dash by u dash irukum adha vella eduthrom. V dash by u dash abingiradhukku pala actually idhume nammalaoda idhe same result dhaan. So kg ingiradhu 1 by h v by u dash nu theriyum. H into kg abingirappo v by u dash nu apply pannidalam. So h into kg v by u dash ku pala apply pannidrom. So e u dash plus f v dash abingiradhu ரிசல்ட் மட்டும் இருக்கும். ஸோ ஹெச்சை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து கேஜி அப்படிங்கிறப்போ இதை கிராஸ் மண்டல் பண்ணணும் எழுதினோம் அப்படின்னா ரிசல்ட் ப்ரூஃப். அதை விட இந்த ரிசல்ட் ஓ எனஃப்.